கந்தசஷ்டி விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்திருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் மதத்துவேசம் கடவுள் நிந்தனை ஒழிகட்டும் என கருத்து தெரிவித்திருக்கிறார். பாபாஜி ரொம்ப பவர்ஃபுல், என்னுடைய ஆண்டவன் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுடைய ஆண்டவரும் அவ்வளவோ பவர்ஃபுல் தான். ஜீசஸ் ஆகட்டும், அல்லா ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், முருகர் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், அம்மன் ஆகட்டும், எல்லாருமே பவர்ஃபுல் தான். எங்கே அவங்க பவர்ஃபுல் ஆகுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்க மேலே வைக்கிறேங்கிறது தான். குரு மகாவதர் பாபாஜி, என்னுடைய பரமேஸ்வர குரு கிருஷ்ணா ஜீசஸ். கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனல் வீடியோ வெளியிட்டிருந்தது. இது இந்துக்களின் மனதை புண்படுத்துவதோடு வழிபாட்டு முறையை கொச்சப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதுவரை கருப்பர் கூட்டத்தை சேர்ந்த சுரேந்திரன், செந்தில்வாசன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சென்னையில் உள்ள அந்த யூடியூப் சேனல் அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. அதோடு கருப்பர் கூட்டம் யூடியூப் பக்கத்தில் இருந்த 500 மேற்பட்ட வீடியோக்களையும் போலீசார் அதிரடியாக இணைக்கினர். கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய இந்த சம்பவத்திற்கு பாஜக, இந்து அமைப்புகள் மட்டுமின்றி அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். கந்தசஷ்டி கவசத்தை மிக கேவலமாக அவதூறு செய்து பல கோடி தமிழ் மக்களின் மனதை புண்படுத்தியிருப்பதாக அவர் தம்முடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த ஈனச் செயலை செய்தவர்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நீக்கியதற்காக தமிழக அரசை ரஜினி பாராட்டியுள்ளார். இனியாவது மதத்வேசமும் கடவுள் நிந்தனையும் ஒழியட்டும், ஒழியனும் என கூறியுள்ள நடிகர் ரஜினிகாந்த் எல்லா மதமும் சம்மதமே என்றும் கந்தனு கரோகரா என பதிவிட்டிருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் கந்தசஷ்டி தொடர்பாக கருத்து தெரிவிக்காதது ஏன் என கேள்விகள் எழுந்திருந்த நிலையில் தற்போது அவருடைய இந்த வலிமையான கண்டனத்தை கந்தனு கரோகரா என ஹேஷ்டாகில் அவருடைய ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்தனர். சிலர் படையப்பா படத்தில் வேலாயுதத்துடன் தோன்றும் படத்தையும், எம் மதமும் சம்மதம் என்பதை உணர்த்தும் பாட்ஷா படத்தில் அவருடைய இஸ்லாமிய நண்பருடன் தோன்றும் படத்தையும் ரசிகர்கள் பதிவிட்டு வருகிறார்கள். உங்களுடைய ஆண்டவரும் அவ்வளவோ பவர்ஃபுல் தான். ஜீசஸ் ஆகட்டும், அல்லா ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், முருகர் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், அம்மன் ஆகட்டும், எல்லாருமே பவர்ஃபுல் தான். இன்னும் சிலர் ஆன்மீகத்தை பற்றி ரஜினி பேசும் முந்தைய வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு பகிர்ந்து வருகிறார்கள். மகாவதர் பாபாஜி, என்னுடைய பரமேஸ்வர குரு கிருஷ்ணா. எம் மதமும் சம்மதம் என ரஜினி தெரிவித்தது பற்றி கருத்து தெரிவித்த பாஜக மாநில பொருளாளர் எஸ்ஆர் சேகர், பாஜகவின் விருப்பமும் அதுதான் என கூறினார். அதே சமயம் இந்துக்களுக்கு ஒரு துயரம் நேர்ந்தால் எதிர்த்து நின்று போரிட பாஜக தயங்காது எனவும் குறிப்பிட்டார். எம் மதமும் சம்மதமே என்று சொல்லுகிற ஒரே மதம் இந்து மதம் தான். இந்து ஒருவன் தான் அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்வான். இந்து ஒரு மதத்தில் மட்டும்தான் ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்கிறது. ஒரே வேத நூல், ஒரே கடவுள், அதை மட்டும் நம்பு, அது இல்லாவிட்டால் உனக்கு நரகம் என்று இந்து மதம் போதித்ததில்லை. எனவே ரஜினிகாந்த் ஒரு இந்துவாக இருக்கிறார், ஆகவே எம்மதமும் சம்மதமே என்கிறார். பாஜக அதையேத்தான் சொல்கிறது. ஆனால் அதற்காக இந்து மதத்தின் மீது தொடுக்கப்பட்ட போருக்கு அது பின்வாங்காது, எதிர்த்து போரிடும். இதனிடையே கந்தசஷ்டி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்தமைக்காக தமிழக அரசை பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்திற்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி நன்றி தெரிவித்திருக்கிறார். பாகுபாடின்றி சமய நல்லிணக்கத்திற்கு குரல் கொடுத்த ரஜினிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக எஸ்பி வேலுமணி தம்முடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரின் விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் முடிவெடுக்க தாமதிப்பது ஏன் என்று ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜீவ் கொலை வழக்கில் ஆயுள் கைதியாக உள்ள பேரறிவாளன் சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். புழல் சிறையில் 50 கைதிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பேரறிவாளனுக்கு கொரோனா தொற்று பாதிக்கும் அபாயம் இருப்பதால் அவருக்கு 90 நாட்கள் பரோல் வழங்க கோரி அவரது தாயார் அற்புதம்மாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் வேலுமணி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் கடந்த 2019 நவம்பர் மாதம் பேரறிவாளனுக்கு 90 நாட்கள் பரோல் வழங்கப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் பரோல் வழங்க முடியும் என தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பேரறிவாளன் உள்ளிட்ட 70 விடுதலை தொடர்பான தமிழக அரசின் தீர்மானம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளுநரிடம் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டினார்.
இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பரோல் வழங்க 2 ஆண்டுகள் வரை காத்திருக்க தேவையில்லை என ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி கிருபாகரன், அரசியலமைப்பு பதவியில் உள்ளவர்கள் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில்தான் அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய விவகாரங்களில் கால அவகாசங்கள் நிர்ணயிக்கப்படவில்லை என தெரிவித்ததுடன், 2 ஆண்டுகளுக்கு மேலாக 7 பேரின் விடுதலை தொடர்பான தீர்மானத்தின் மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் இருப்பதற்கு அதிருப்தி தெரிவித்தார். மேலும் 7 பேரின் விடுதலை தொடர்பாகவும் பேரறிவாளனுக்கு பரோல் வழங்குவது தொடர்பாகவும் பதிலளிக்க தமிழக அரசுக்கு 1 வார கால அவகாசம் வழங்கி வழக்கை வரும் 29ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். 7 விடுதலை விவகாரத்தில் ஆளுநரின் முடிவை கேட்டு தெரிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக பேரறிவாளன் தரப்பு வழக்கறிஞர் சிவக்குமார் தெரிவித்தார். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் நல்ல முடிவு வரும் என்று காத்திருப்பதாக கூறினார். உயர்நீதிமன்ற விசாரணைக்கு வந்தோடனே அவங்க கேட்டதே 2018 செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு 7 பேர் விடுதலைன்னு முடிவு பண்ணி தீர்மானம் அனுப்புனாங்களே, அந்த தீர்மானத்தின் மீது ஆளுநர் இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக அடுத்த புதன்குள்ளே 29ஆம் தேதிக்குள்ளே மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா ஆளுநர் வந்து அதையே நிராகரிக்கலாம் இல்லைன்னா அதை வந்து ஏற்றுக்கலாம், இந்த ரெண்டில் ஒன்று தான், அதை நீங்கள் கேட்டு சொல்லணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை விசாரணைக்கு வருது. அந்தன்னைக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முடிவு, நீண்ட காலமாக இருந்துட்டுக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் பரோல் கேட்டிருந்தோம், அதை தாண்டி விடுதலை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு உயர்நீதிமன்றம் எடுத்துகிட்டு போயிருக்குது. அதனால் ஒரு நல்ல முடிவு அடுத்த புதனன்று வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். இதனிடையே சென்னை புழல் சிறையில் உள்ள பேரறிவாளனுக்கு 90 நாட்கள் பரோல் வழங்க கோரி அவருடைய தாயார் அற்புதமாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். ராஜீவ் கொலை வழக்கில் வேலூர் சிறையில் இருந்த பேரறிவாளன் தற்போது சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் அடிக்கடி ராஜீவ்காந்தி ஸ்டான்லி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தன்னுடைய மகனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளதால் கொரோனா தொற்று எளிதாக பரவ வாய்ப்புள்ளதாகவும் அதனால் அவருக்கு 90 நாட்களுக்கு பரோல் வழங்க வேண்டும் என கூறி அவருடைய தாயார் அற்புதமாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா அமெரிக்கா தொழில்முறை கவுன்சில் கூட்டத்தில் பிரதமர் மோடி இன்று உரையாற்ற உள்ளார். இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்ட இந்தியா அமெரிக்கா தொழில்துறை கவுன்சிலின் 45வது ஆண்டு விழா இன்று நடைபெற உள்ளது. சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் டெல்லியில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ மற்றும் இரு நாடுகளின் உயர் அதிகாரிகள், தொழில்துறையினர் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். அப்போது இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பு பற்றியும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் இரு நாடுகளிடையேயான உறவுகள் பற்றியும் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. ராஜபாளையம் தொகுதி திமுக எம்எல்ஏ தங்கப்பாண்டியனுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் தங்கப்பாண்டியனின் மனைவி மற்றும் 2 மகன்களுக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன் தொற்று உறுதியானதால் 3 பேரும் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டனர். இந்நிலையில் தங்கப்பாண்டியன் கடந்த 19ஆம் தேதி கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் அவருக்கு தொற்று இருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழகத்தில் எம்எல்ஏக்களில் முதன் முதலாக திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன் கொரோனாவால் உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து திமுக எம்எல்ஏக்கள் செஞ்சி மஸ்தான், கார்த்திகேயன் உட்பட 8 பேரும், அதிமுக தரப்பில் அமைச்சர்கள் தங்கமணி, செல்லூர் ராஜு உட்பட 8 எம்எல்ஏக்கள் தொற்று பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 17 அதிகரித்துள்ளது. முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 394 கோடி ரூபாய் நன்கொடை வந்திருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு நிவாரணப் பணிகளுக்காக முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு நன்கொடை அளித்தவர்களின் விவரங்களை அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி அதிகபட்சமாக தமிழ்நாடு மின்விசை நிதி நிறுவனம் 5 கோடி ரூபாயும், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் 2 கோடியே 53 லட்சம் ரூபாயும் வழங்கியுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றம் 1.5 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. இதுபோன்ற அரசு துறைகள் மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பில் மொத்தம் 394 கோடி ரூபாய் பெறப்பட்டிருப்பதாக தமிழக அரசு
அரசு தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் சிறுவன் நரேந்திரன் மற்றும் அவரது சகோதரி நிரஞ்சனா ஆகியோர் தங்களது கல்விச் செலவுக்காக உண்டியல் சேமிப்பில் இருந்து வழங்கிய 80,000 ரூபாயின் மூலம் ஆதரவற்ற குழந்தைகள் சிறுவர்களுக்கு 40 நாட்களுக்கு உணவுப் பொருள் வழங்கப்பட்டதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி லஷா தான் சேமித்து வைத்திருந்த 10,000 ரூபாயை வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போதைய நிலையில் திரையரங்குகளை திறக்க வாய்ப்பில்லை என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திரையரங்குகளை திறப்பது குறித்து நிலைமையை பொறுத்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்றும் தெரிவித்தார். ஒரு இருக்கைக்கு ஒரு வரிசைக்கு 2 பேர் அமர்ந்து படம் பார்க்கிறார். அப்படி என்றால் அவர்களுக்கு திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் அது லாப வருமானம் இருக்காது, அவர்கள் நஷ்டத்தோடு தானே இயக்க முடியும். நீலகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, தென்காசி, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை வடகடலோர தமிழகம், சென்னை, தென்காசி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மாலத்தீவு, லட்சத்தீவு, கேரளா மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கும், வியாழக்கிழமை தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் கேரள கடலோர பகுதிகளுக்கும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. ஜூலை 26ஆம் தேதி வரை தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் சூழ்நிலை மாறினால்தான் பள்ளிகள் திறக்கப்படும் என்றார். வருகிற 27ஆம் தேதி நடைபெறும் 12ஆம் வகுப்புக்கான மறுதேர்வின் முடிவுகள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் எனவும், அதேபோல 11ஆம் வகுப்பின் தேர்வு முடிவுகளும் இம்மாத இறுதிக்குள் வெளியாகும் என்றார். சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரண வழக்கை விசாரணை நடத்தி வரும் சிபிஐ குழுவைச் சேர்ந்த 2 காவலர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ குழுவில் இடம்பெற்றுள்ள சார்பு ஆய்வாளர் சச்சின் மற்றும் தலைமை காவலர் சைலேந்திரகுமார் ஆகிய இருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து இருவரும் மதுரை ரயில்வே மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தந்தை மகன் மரண வழக்கில் 3 காவலர்களை வியாழக்கிழமை வரை சிபிஐ காவலில் வைத்து விசாரணை நடத்த அனுமதி வழங்கியிருந்த நிலையில் புதன்கிழமையே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதையடுத்து காவலர்கள் வெயில்முத்து, சாமதுரை மற்றும் செல்லதுரை ஆகியோர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி ஹேமானந்தகுமார் உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் உரிகம் வனசரகத்தில் உயிரிழந்த யானையின் உடலில் இருந்து தந்தங்களை உருவி சென்ற விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிலிக்கல் பகுதியில் கடந்த 16ஆம் தேதி தந்தங்கள் இல்லாமல் 20 வயது மதிக்கத்தக்க ஆண் யானையின் உடலை வனத்துறை கண்டறிந்துள்ளது. 2 தனிக்குழுகள் நடத்திய விசாரணையில் ஈரணம்தொட்டியைச் சேர்ந்த தம்மண்ணா என்பவர் தந்தங்களை மறைத்து வைத்திருப்பது தெரியவந்துள்ளது. அவரை கைது செய்த வனத்துறையினர் தந்தங்களையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பட்ஜெட் தொடர்பான விவாதத்தின் போது காங்கிரஸ் அதிமுக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் ஏற்பட்டதால் சட்டப்பேரவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. புதுச்சேரி சட்டப்பேரவை காலை கூடிய நிலையில் மோட்டார் வாகன வரிவிதிப்பு சட்ட முன்வரைவை போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஷாஜகான் கொண்டு வந்தார். அப்போது அதிமுக உறுப்பினர் அன்பழகன் பட்ஜெட் தாக்கலுக்கு ஆளுநரின் அனுமதி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் பதிலளிக்க அவையில் 15 நிமிடங்கள் காரசார விவாதம் எழுந்தது. இதனையடுத்து பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு ஆளுநர் கிரண்பேடி அளித்த அனுமதி கடிதத்தை அவையில் காண்பித்தார். இதனைத் தொடர்ந்து அனைத்து பிரச்சனைகளிலும் முதல்வரும் ஆளுநரும் இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன் புதுச்சேரி அரசை முடக்க வேண்டும் எனவும் ஆளுநர் கிரண்பேடியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தி வெளியேறினார். அவருடன் அதிமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். சோமாலியாவில் இருந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையை நோக்கி மீண்டும் வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு நிகழ வாய்ப்பிருப்பதாக ஐக்கிய நாடுகள் அவை எச்சரித்துள்ளது. பாலைவன வெட்டுக்கிளிகளின் இனப்பெருக்கம் தற்போது தொடங்கியுள்ளதாக ஐநாவுக்கான உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் ராஜஸ்தான் மாநிலத்திலும் மீண்டும் வெட்டுக்கிளிகளின் தாக்குதல் தொடங்கும் என அஞ்சப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு எத்தியோப்பியா மற்றும் சோமாலியாவில் நடைபெற்ற வெட்டுக்கிளிகளின் தாக்குதலில் சுமார் 70,000 ஹெக்டேர் பரப்பளவுள்ள பயிர்கள் அழிந்தது குறிப்பிடத்தக்கது. Oh!
ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்ட்ரோஜெனேகா நிறுவனம் இணைந்து உருவாக்கியுள்ள கோவிஷீல்டு என்ற தடுப்பூசி சோதனை கட்டத்தில் உள்ளது. பிரிட்டன் மற்றும் இந்தியாவில் இதற்கான சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இதனை அடுத்த மாதம் 5,000 பேருக்கு செலுத்தி பரிசோதிக்க உள்ளதாக முடிவுகள் வெளியாகி உரிமங்கள் பெற்ற பிறகு அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் விற்பனைக்கு வரும் என சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவன தலைவர் அட்டார் பூனவெல்லா கூறியிருக்கிறார். தடுப்பூசியின் விலை இந்திய மதிப்பில் 1,000 ரூபாயாக இருக்கும் என்றும் அரசுகள் தடுப்பூசியை வாங்கி மக்களுக்கு இலவசமாக வழங்க வாய்ப்புள்ளதாக அவர் கூறியுள்ளார். குஜராத்தின் கக்ரபார் அணுமின் நிலையத்தின் 3வது அணு உலை வெற்றிகரமாக செயல்பாட்டுக்கு வந்ததற்காக அணு விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட 700 மெகாவாட் அணு உலை மேக் இன் இந்தியா திட்டத்திற்கான பிரகாசமான எடுத்துக்காட்டு என்றும், வருங்கால சாதனைகளுக்கு இது ஒரு முன்னோட்டம் என்றும் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து சபாநாயகர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை புறக்கணித்ததற்காக சச்சின் பைலட் உட்பட 19 எம்எல்ஏக்களுக்கு விளக்கம் கேட்டு சபாநாயகர் தகுதி நீக்க நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதனை எதிர்த்து எம்எல்ஏக்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சபாநாயகர் வரும் 24ஆம் தேதி வரை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சபாநாயகர் ஜோஷி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க தனக்கு அதிகாரம் உள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா உருவானதை மறைக்கவே இந்திய எல்லை பிரச்சினையை சீனா எழுப்புவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த இந்திய சீன ராணுவ வீரர்கள் மோதல் தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் தீர்மானமும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா சீனாவில் இருந்தே உருவானதாக ட்ரம்ப் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய பெருங்கடலில் அமெரிக்க படைகள் கூட்டு பயிற்சி மேற்கொண்டு வருவதாகவும், இந்திய சீன பிரச்சினைகளை தீவிரமாக உற்றுநோக்கி வருவதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் மார்க் டி எஸ்பர் தெரிவித்துள்ளார். இந்திய சீன படைகள் பின்வாங்கி வருவது நல்ல விஷயம் என்றும் எஸ்பர் கருத்து தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு மருந்தின் 2ஆம் கட்ட சோதனைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்ய ராணுவம் மாஸ்கோவில் உள்ள கமலேயா நிறுவனம் மற்றும் ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதியத்துடன் இணைந்து கொரோனா தடுப்பு மருந்தை உருவாக்கியுள்ளது. இதன் 2ஆம் கட்ட சோதனையில் பங்குபெற்ற 2வது குழுவினர் கடந்த திங்களன்று பரிசோதனையை நிறைவு செய்ததாகவும், அவர்களுக்கு கொரோனா வைரஸ் எதிர்கொள்வதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி இருப்பதாகவும் ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. ரஷ்யா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தடுப்பு மருந்தை கொடுத்து நடைபெறும் 3ஆம் கட்ட சோதனை ஆகஸ்ட் 3ஆம் தேதி தொடங்கும் என்றும், செப்டம்பர் மாதத்திற்குள் அனைவருக்கும் தடுப்பூசி விநியோகிக்கப்படும் என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. மெக்சிகோவில் தன்னை நெருங்கி நின்ற கரடியுடன் பதற்றமின்றி இளம்பெண் ஒருவர் செல்ஃபி எடுத்துக்கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சிபின்க் உயிரியல் பூங்காவை சுற்றி பார்ப்பதற்காக சென்ற 3 பெண்கள் ஒரு கரடி தங்களை நெருங்கி வருவதை கண்டதும் அசையாமல் நின்றனர். ஒரு பெண்ணின் அருகில் வந்த கரடி எழுந்து நின்று அவரை முகரத் தொடங்கியது. அப்போது சற்றும் பயப்படாமல் அந்த பெண் கரடியுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். பின்பு சில நொடிகள் அவருடன் விளையாடிய கரடி அமைதியாக தன் வழியே சென்று விட்டது. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் ஒரே நாளில் உச்சபட்சமாக 5,849 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில், இன்று அதிகபட்சமாக 5,849 பேருக்கு தொற்று உறுதியானதாகவும், மொத்த பாதிப்பு 1,86,492 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை தொற்று படிப்படியாக குறைந்து வரும் நிலையில், இன்று 1,171 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்த எண்ணிக்கை 90,000 நெருங்கியுள்ளது. சென்னை தவிர்த்த பிற மாவட்டங்களில் தொடர்ந்து 10 நாட்களாக 3,000 அதிகமானவர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில், இன்று அந்த எண்ணிக்கை 4,600 கடந்துள்ளது. திருவள்ளூரில் மொத்த பாதிப்பு 10,000 கடந்துள்ளது. விருதுநகரில் மொத்த பாதிப்பு 4,000 கடந்துள்ளது. கொரோனாவுக்கு இன்று ஒரே நாளில் 74 பேர் உயிரிழந்துள்ளதால் இறப்பெண்ணிக்கை 2,700 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் இன்று 21 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கணக்கில் வராத 444 மரணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் மொத்த உயிரிழப்பு 1,939 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று 4,910 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். குணமடைந்தோரின் விகிதமும் 70 விழுக்காட்டை தாண்டி மொத்த எண்ணிக்கை 1,32,000 நெருங்கியுள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் அதிகபட்சமாக இன்று 58,475 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 20,15,147 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்
தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் புதியதாக கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் 17 மாவட்டங்களில் 100க்கும் அதிகமானவர்களுக்கு கொரோனா தொற்றால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 414 பேர் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அங்கு மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2784 அதிகரித்துள்ளது. அதேபோல தூத்துக்குடியிலும் ஒரே நாளில் 327 பேர் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சியில் ஒரே நாளில் 213 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரம், வேலூர், நெல்லை, கன்னியாகுமரி, தஞ்சாவூர் மாவட்டங்களில் தொடர்ந்து கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையில் ஒரே நாளில் 178 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதால் அங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2539 அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மேலும் 69 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பாதிப்பு எண்ணிக்கை 500 கடந்துள்ளது. தீவிர நோய்களுடன் கொரோனா சிகிச்சைக்கு வருபவர்களை அந்தந்த நோய்களுக்கு என தனி வார்டு அமைத்து கண்காணிக்க வேண்டும் என ஆஸ்துமா அலர்ஜி நிபுணர் கமல் தெரிவித்திருக்கிறார். அப்படி செய்தால் உயிரிழப்பை கட்டுப்படுத்தலாம் எனவும் அறிவுறுத்துகிறார். ஒவ்வொரு துறை, இப்ப செஸ்ட்னா செஸ்ட் டிபார்ட்மெண்ட் தனியா, நெஃப்ராலஜினா நெஃப்ராலஜி தனியா, கார்டியாலஜிஸ்ட்னா கார்டியாலஜி, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தனியா வச்சு அதுல அசோசியேட்டட் வித் கொரோனா ஒரு கொரோனா வார்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ணலாம். 10 பெட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அலாட் பண்ணி அதை தனித்தனியாக டீம் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ்க்குமே ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் ஒரு சின்ன எரர் கூட நடக்காமல் இருக்கும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பிளாஸ்மா வங்கியை தொடங்கி வைத்தார். கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்கள் தானம் செய்யும் பிளாஸ்மாவில் இருந்து தீவிர பாதிப்புடன் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு பிளாஸ்மா தெரப்பி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் நல்ல பலன் கிடைப்பதால் தமிழகத்தில் முதல் முறையாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிளாஸ்மா வங்கி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். கொரோனாவில் இருந்து குணமடைந்த அதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமார் பிளாஸ்மா தானம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விஜயபாஸ்கர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிளாஸ்மா வங்கி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குணமடைந்த 14 நாட்களுக்கு பிறகு பிற நோய்கள் இல்லாதவர்கள் பிளாஸ்மா தானம் செய்யலாம் எனவும் அறிவுறுத்தினார். ஸ்டான்லி மருத்துவமனை, அதேபோல ஓமாந்தூர் ஹாஸ்பிட்டல், அதேபோல தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இந்த பிளாஸ்மா தெரப்பி வங்கிகள் தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஓராண்டு வரைக்கும் இந்த பிளாஸ்மாவை பயன்படுத்திக்கலாம். இந்த பிளாஸ்மா என்பது பிளாஸ்மாவை மட்டும்தான் எடுப்போம். ரத்தமாக ரத்தம் வந்து எக்யூப்மெண்ட்டுக்குள்ளார போய் பிளாஸ்மாவை மட்டும் பேக்குக்கு போயிட்டு திருப்பி ரத்தம் வந்து திருப்பி அந்த குயாகுலன் ஸ்டேஜில் திருப்பி வந்து அவங்க உடல்லே வந்துடும். இதனிடையே பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், பதிவாகாத இறப்புகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்டுள்ள குழு அறிக்கை அளித்திருப்பதாக கூறினார். மத்திய அரசின் வழிகாட்டுதலுடன் நடந்த இந்த ஆய்வின் மூலம் சென்னையில் 444 மரணங்களை கொரோனா உயிரிழப்பு கணக்கில் சேர்த்துள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவர்களோட கணிப்பில் கோமார்பிடிட்டி, இது வந்து கோவிட்னால் அல்ல அப்படிங்கிற கருத்து இருந்த போதிலும் அரசு வந்து இந்த நம்ம மத்திய அரசோட கைட்லைன் படி என்ன அண்டர்லைங் காஸ் ஆஃப் டெத்தாக இருந்தால் கூட கோவிட் டெத்துன்னு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக 444 டெத்ஸை கண்டறிந்து அதை நம்மளோட புல்லட்டின்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தமிழகத்தில் அறிமுகமாகி உள்ள பிளாஸ்மா வங்கி எப்படி செயல்படுகிறது, யார் யாரெல்லாம் தானம் அளிக்க தகுதியானவர்கள் என்பது குறித்த விவரங்களை விளக்குகிறார் செய்தியாளர் செல்வகுமார். பிளாஸ்மா சிகிச்சை என்பது இப்போது பிரபலமாக பேசக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. இந்த சிகிச்சை எப்படி இருக்கிறது? நாம் இருப்பது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில், தற்போது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அதுவும் தமிழகத்தில் முதல் பிளாஸ்மா வங்கியான சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள இந்த மையத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று இது தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த கருவி மூலமாகத்தான் பிளாஸ்மா ஒருவரிடம் இருந்து எடுக்கப்பட்டு கொரோனா நோய் தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மற்ற மருந்துகள் எதுவும் பலன் தராத நேரத்தில் இந்த பிளாஸ்மா ஒருவருடைய உடலில் இருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த பிளாஸ்மா தான் உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்தாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பிளாஸ்மா எடுக்கப்படுகிறது. வரக்கூடிய ஒரு நபர் கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு அதில் இருந்து குணமான ஒரு நபர் குணமான 14வது நாளில் இருந்து ஒருவர் பிளாஸ்மா தானம் செய்யலாம். அவருடைய இரத்தத்தில் இருந்து 500 மில்லி பிளாஸ்மா எடுக்கப்பட்டு தேவைப்படும் நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதிகபட்சம் இந்த இரத்தத்தில் இருந்து பிளாஸ்மா எடுப்பதற்கு 30 நிமிடங்கள் மட்டுமே தேவைப்படுகிறது. உயர் இரத்த அழுத்த நோய், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் போன்றவர்கள் இந்த பிளாஸ்மா தானம் செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள். மற்ற அனைவரும் கொடுக்கக்கூடிய பிளாஸ்மா என்பது
பலருக்கும் உயிர் காக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மாறியிருக்கிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோவுடன் செல்வகுமார். கவச வாகனங்களை தாக்கி அழிக்கும் துருவஸ்திரா எனும் அதிநவீன ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்களை இந்தியா வாங்கினாலும் உள்நாட்டிலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாடு நிறுவனம் தொடர்ந்து ஆய்வு செய்து நவீன ஆயுதங்களை தயாரித்து வருகிறது. அந்த வகையில் டாங்கி எனப்படும் இராணுவ கவச வாகனங்களை தாக்கி அளிக்கும் மூன்றாம் தலைமுறை நாக் ஏவுகணை தயாரித்துள்ளது. ஹெலிகாப்டரிலிருந்து தாக்கி அளிக்கும் புதிய வகை ஹெலினா எனப்படும் நாக் ரக ஏவுகணையை தயாரித்துள்ளது. ஒடிசாவில் உள்ள பாலாசோர் ஏவுதளத்திலிருந்து ஜூலை 15-16 தேதிகளில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. துருவஸ்திரா என பெயரிடப்பட்டுள்ள இந்த அதிநவீன ஏவுகணை 0.5 கிலோமீட்டர் முதல் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பலம் வாய்ந்த கவச வாகனங்களை கபலீகரம் செய்ய வல்லது. பனிப்படர்ந்த இமயமலையிலும் சுட்டரிக்கும் பாலைவன வெயிலிலும் பாரபட்சம் பார்க்காமல் எதிரிகளை மிரட்டவல்ல இந்த அதிநவீன ஹெலினா வகை துருவஸ்திரா ஏவுகணை இந்திய இராணுவத்திற்கு மேலும் வலு சேர்த்துள்ளது. வானிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாகவும் நாக் ஏவுகணை அமைப்பு மூலம் தரையிலிருந்து இது சீறிப்பாயக்கூடியது. ஹெலிகாப்டரில் ஒரே நேரத்தில் அதிகபட்சம் 8 துருவஸ்திரா ஏவுகணைகளை பொருத்த முடியும். ஹெலினா ஏவுகணை அமைப்பு ஏற்கனவே இராணுவத்தில் சேர்க்கப்பட்ட நிலையில் அதன் அங்கமான துருவஸ்திரா ஏவுகணை தற்போது விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 240 கிலோமீட்டர் வேகத்தில் பாயக்கூடிய இந்த ஏவுகணை 1.9 மீட்டர் நீளமும் 45 கிலோ எடையும் கொண்டது. முக்கியமாக இதனை ஹெலிகாப்டரில் எதிரிக்கு தெரியாமல் மறைத்து எடுத்து செல்லும் வசதியும், முடுக்கிவிட்ட பிறகு இலக்கை சரியாக நிர்ணயித்து தாக்கும் வசதியும் உள்ளது. பாதுகாப்பு அம்சம் கொண்ட கவச வாகனங்களையும் துவம்சம் செய்யும் இந்த அதிநவீன துருவஸ்திரா எதிரி நாடுகளை நிச்சயம் மிரள வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. செய்திகள் தொடர்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஒரே சமூகத்தைச் சேர்ந்த 2 பிரிவினர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு முகநூல் பதிவு குழுமோதலுக்கு காரணமாக அமைந்தது எப்படி? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள போசம்பட்டியில் செவ்வாய்க்கிழமை ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு தரப்பினர் மோதிக்கொள்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்றபோது அங்கு அரிவாளும் கையுமாக இரு தரப்பினர் மோதலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தி மோதலை கட்டுப்படுத்தினர். போலீசார் விசாரணையில் நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலின் போது ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இரு பிரிவாக பிரிந்து மோதலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக திருச்சி சரக டிஐஜி ஆணி விஜயா, புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். போச்சம்பட்டி என்ற வில்லேஜில் 2 குரூப் தகராறு நடக்குது. உடைய குரூப்பும் பரமசிம்மன் குரூப்பும் அவங்களுக்குள்ள தகராறு, 2 பேரும் ஸ்டோன் பில்டிங் நடந்ததால் ரொம்ப ஆக்ரோஷமாக 2 பக்கம் விலகிற நோக்கம் எங்கள் போலீஸ் டீம் வந்து போய் அவங்கள வந்து விலக்கி அது ஒரு அளவுக்கு வந்து வில்லேஜில் இப்போ பீஸ் கொண்டு வந்திருக்கோம். இது சம்மந்தமாக 2 பக்கமும் வந்து வழக்கு பதிவு செய்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம். ஜூரிஸ்டிக்ஷன் எஸ்ஐ என்ற முறையில் அந்த வில்லேஜில் வந்து 2 பக்கம் வந்து அதிதடி பண்ணிக்கிறாங்க தகவல் தெரிந்தது பேரில் இமீடியட்டாக ஸ்பாட்டுக்கு போகிறாரு. ஸ்பாட்டில் அந்த உச்சக்கட்டத்தில் 2 பேரும் வந்து தகராறு பண்ணனால செல்ஃப் டிஃபென்ஸ் என்ற முறையிலையும் நல்ல நோக்கத்தோட பீஸை வந்து 2 பேருக்கும் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி
அதுல செயல்பட்டார். மோதலில் காயமடைந்த 4 பேரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மோதல் தொடர்பாக இரு தரப்பைச் சேர்ந்த 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மோதலில் ஈடுபட்ட 16 பேரை அடையாளம் கண்டு கைது செய்த போலீசார் அவர்களை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி அறந்தாங்கி கிளை சிறையில் அடைத்தனர். விசாரணையில் ஒரு தரப்பைச் சேர்ந்த ஒரு நபர் இளம்பெண் ஒருவருடன் கள்ளக்காதல் தொடர்பு வைத்திருப்பதாக முகநூலில் அவதூறு பரப்பியதே மோதல் வெடிக்க காரணம் என்பது தெரியவந்துள்ளது என்கிறார் மாவட்ட எஸ்பி. முகநூல் பதிவு குறித்து அந்த நபர் மறுதரப்பை தட்டி கேட்டதால் மோதல் வெடித்தது என்றும் மணல் கடத்தல் விவகாரம் காரணமில்லை என்றும் புதுக்கோட்டை எஸ்பி தெரிவித்துள்ளார். கலவரம் தொடர்பாக வருவாய்த்துறையினர் கிராம மக்களிடம் விசாரித்து வருகின்றனர். முகநூல் அவதூறு குறித்து ஏற்கனவே கே புதுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்த் இ பாஸ் வாங்காமல் மாவட்டம் விட்டு மாவட்டம் சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் அதுகுறித்து விசாரணை செய்வதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் சென்னையில் இருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கத்தில் உள்ள தன்னுடைய மகள் வீட்டிற்கு காரில் சென்றார். இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. இந்நிலையில் ரஜினிகாந்த் இ பாஸ் வாங்காமல் பக்கத்து மாவட்டத்திற்கு சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்திடம் தான் இதுகுறித்து விசாரிக்க வேண்டும் என கூறினார். ரஜினி மீண்டும் சென்னை வந்துள்ளாரே என்ற கேள்விக்கு அதுகுறித்தும் விசாரிப்பதாக பிரகாஷ் தெரிவித்தார். காஞ்சிபுரம் ரஜினிகாந்த் வந்து சென்னையில இருந்து கேளம்பாக்கம் போயிருக்காரு, அவர் இ பாஸ் வாங்காம தான் போயிருக்காருன்னு சொல்றாங்க. இ பாஸ் தேவையா இல்லை இந்த மாதிரி வந்து குறிப்பான சம்பவங்கள் வந்து நம்ம தனியாக அதை கொஞ்சம் என்கொயரி பண்ணி தான் சொல்ல முடியும். ஒன்று ரெண்டு சம்பவங்கள் வந்து நடந்து அது சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா அதை டீட்டெயிலாக நம்ம என்கொயரி பண்ணி தான் சொல்ல முடியும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் போடப்பட்டுள்ள கெயில் நிறுவன குழாயில் இருந்து 15 அடி உயரத்திற்கு மேல் வாயு கசிவு ஏற்பட்டதால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மேமாதூர் கிராமத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கெயில் நிறுவனத்தின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இதனிடையே கெயில் நிறுவனம் சார்பில் சீர்காழி தாலுகா மாதானம் முதல் மேமாத்தூர் வரை 29 கிலோமீட்டருக்கு புதியதாக குழாய்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கெயில் நிறுவனத்தின் நிலையம் அருகே ஊழியர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த போது 15 அடி உயரத்திற்கு மேல் திடீர் என வாயு கசிவு ஏற்பட்டது. இதனை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்தனர். உடனடியாக குழாயை சுத்தப்படுத்திய கெயில் நிர்வாகத்தினர் காற்றழுத்தத்தின் காரணமாக புழுதியுடன் வாயு கசிவு ஏற்பட்டதாக விளக்கம் அளித்தனர். இதுகுறித்து பேசிய அந்த பகுதி மக்கள் ஏற்கனவே இதுபோல குழாயில் இருந்து வாயு வெளியேற்றப்பட்டதாகவும் அதனை கெயில் நிறுவனத்தினர் மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டினர். இதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மேமாத்தூர் ஜென்ஷன் என்பது எல்லா கேஸ் லைன் கெயில் பைப் லைனையும் இணைக்கக்கூடிய பகுதிங்க. இது முக்கியமான பகுதி, இது மிக மிக ஆபத்தான பகுதி. இந்த இடத்துல இன்னொரு இடத்துல பைப் லைன் ஒன்றுன்னு சொல்லிட்டு பழைய பைப் லைனை நோண்டி விட்டு அதன் மூலயமா கேஸ் வந்து ஒரு அரை தென்னை மரம் உயரத்துக்கு கேஸ் போனதாக கிராம மக்கள்லாம் அச்சப்பட்டு பெரிய கூட்டமாக இங்கே திரண்டு இப்போ வந்துட்டாங்க. இங்கே என்ன ஆச்சுன்னா அவங்க நிர்வாகத்திட்ட கேட்குறப்ப இல்லை இல்லை நாங்கள் கம்ப்ரஸர் வச்சு ஊதுனோம் அதனால தான் இந்த புகை மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது வரல நிறுத்திட்டாங்க. நிர்வாகத்திட்ட கேட்குறப்ப அது கம்ப்ரஸர் வச்சு புகை தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே பகுதி மக்கள்லாம் கேஸ் லீக் ஆகிட்டுங்க அப்படிங்கிறாங்க. செய்திகள் தொடர்கின்றன. மாநிலங்களவைக்கு தேர்வான தமிழக எம்பிக்கள் 3 பேர் உட்பட 45 எம்பிக்களுக்கு மாநிலங்களவைத் தலைவர் வெங்கய்ய நாயுடு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு 20 மாநிலங்களில் இருந்து புதியதாக 49 பேர் உட்பட 61 எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டனர். கொரோனா பரவல் காரணமாக அவர்களுடைய பதவியேற்பு நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத நிலையில் வரலாற்றில் முதல் முறையாக மாநிலங்களவை அறையில் வைத்து 45 எம்பிக்களுக்கு அவைத்தலைவர் வெங்கய்ய நாயுடு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்ற 45 பேரில் 36 பேர் முதன்முறையாக மாநிலங்களவை எம்பியாகியுள்ளனர். தமிழகத்தில் இருந்து அதிமுக சார்பில் தேர்வான கே பி முனுசாமி தமிழில் பதவியேற்றுக் கொண்டார். சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும்
அவரை தொடர்ந்து மக்களவை முன்னாள் துணைத் தலைவரான தம்பிதுரை மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மு தம்பிதுரை என்னும் நான் சட்டத்தினால் நிறுவ பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பின்னர் அதிமுக கூட்டணி சார்பில் தேர்வான ஜி கே வாசனும் மாநிலங்களவை உறுப்பினராக தமிழிலேயே பதவியேற்றுக் கொண்டார். ஜி கே வாசன் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவ பெற்றதான இவர்களுடன் முன்னாள் பிரதமர் ஹெச் டி தேவகவுடா, சரத்பவார், திக் விஜய் சிங், ராம்தாஸ் அத்வாலே ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த ஜோதிராதித்ய சிந்தியாவும் பதவியேற்றார். பதவியேற்பிற்கு முன்னதாக அவைக்கு வந்த ஜோதிராதித்ய சிந்தியா ராகுல் காந்தி வாணியில் எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் மற்றும் பரம எதிரியாக கருதும் காங்கிரஸ் எம்பி திக் விஜய் சிங் ஆகியோரது இருக்கைக்கு அருகில் சென்று வணக்கம் கூறினார். பதவியேற்பிற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தமிழக மக்களுக்காக மாநிலங்களவையில் தம்முடைய குரல் ஒலிக்கும் என தெரிவித்தார். மாநிலங்களவையிலே தமிழக மக்களுடைய குரலாக நான் ஒலிப்பேன். தேச நலன், தமிழக மக்கள் நலன் சார்ந்த என்னுடைய தொடர் பணிக்கு தமிழக மக்களுடைய ஆதரவு தொடர வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திமுக சார்பில் மாநிலங்களவைக்கு தேர்வான திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ் ஆகியோர் இன்னும் பதவியேற்கவில்லை. 245 உறுப்பினர்கள் கொண்ட மாநிலங்களவையில் பெரும்பான்மைக்கு 123 உறுப்பினர்கள் தேவை என்ற நிலையில் பாஜக கூட்டணி கட்சிகளின் பலம் 116 காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் பலம் 65 உள்ளது. பாஜக மட்டும் 85 உறுப்பினர்களையும் காங்கிரஸ் மட்டும் 40 உறுப்பினர்களை கொண்டுள்ளன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 448 ரூபாய் அதிகரித்து 38,184 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கொரோனாவால் பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் உள்ளதால் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்து வருவதால் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலை 1 கிராமுக்கு 68 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 4,785 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 544 ரூபாய் உயர்ந்து 38,280 ரூபாய்க்கு விற்பனையானது. தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் மாலையின் சவரன் 96 ரூபாய் குறைந்து அதன்படி கிராம் 4,773 ரூபாய்க்கும் சவரன் 38,184 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு 3.80 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ வெள்ளி 65,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விலையேற்றத்தால் தங்கம் வாங்க மக்கள் தயங்குவதாக நகைக்கடை உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பொருளாதார தேக்க நிலை ஏற்படும் எண்ணி முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது அதிக முதலீடுகளை குவிப்பதாக கமாடிட்டி நிபுணர்கள் கூறுகின்றனர். ஜுவல்லரி ரீட்டைல் ஜுவல்லரிக்கு தான் ரொம்ப பாதிப்பு இருக்கு. எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆன்லைன்ல பண்றாங்க, ETFs மூலமா பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. பட் இங்க ஃபிசிக்கல் அதாவது ரீட்டெயில் சேல்ஸ் தான் கொஞ்சம் பாதிக்குது. கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வெளியே வர்றதுக்கும் யோசிக்கிறாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி அதிகமான விலையில் இருக்கிறனால எல்லாருக்கும் வாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த கோல்ட் ரேட் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் கூடும் தான் எதிர்பார்க்குறோம். சர்வதேச சந்தையில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு தேக்க நிலை ஏற்படலாம் என்கின்ற அச்சம் முதலீட்டாளர்களிடையே காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுகின்ற தங்கத்தின் மீதான முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன. தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் வீடுகளில் மின் நுகர்வு பல மடங்கு அதிகரித்திருக்கும் தகவல் News18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது. மார்ச் மாதம் தயாரிக்கப்பட்ட வில் தொகையை விட ஜூன் மாத வில் தொகை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் நாடு முழுவதுமாக மார்ச் 24 முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதையடுத்து மே மாதம் வரை மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடந்தனர். அதனால் செல்போன், தொலைக்காட்சி மற்றும் கேஜெட்களிலேயே மக்கள் மூழ்கி கிடந்தனர். போதாக்குறைக்கு கோடை வெயில் காரணமாக ஏசி, ஃபேன் பயன்பாடும் சேர்ந்து கொண்டது. இதனால் வீடுகளில் மின் நுகர்வு கணிசமாக அதிகரித்திருப்பதை காண முடிவதாக மின்வாரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மின்வாரியத்தை பொறுத்தவரை 433 வோல்ட்டுக்கும் குறைவாக மின் நுகர்வு கொண்ட வீடு உள்ளிட்ட இணைப்புகள் குறைந்த மின்னழுத்தம் அல்லது எல்டி நுகர்வோராக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். 11 கிலோ வோல்ட் அல்லது 11,000 வோல்ட் மின்சாரம் பயன்படுத்துவோர் உயர் மின்னழுத்த பயனீட்டாளர் அல்லது HT நுகர்வோர் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளனர்.
மார்ச் கடைசி வாரத்தில் ஊரடங்கு அமலான நிலையில் அந்த வாரம் முதல் மக்கள் வீடுகளில் முடங்கினர். தொழிற்சாலைகளும் முடங்கின. அந்த மாதத்துக்குரிய மின்கட்டணத்தை கணக்கிட்டு ஏப்ரல் மாதம் மின்வாரியம் தயாரித்த பில் தொகை 2,193 கோடி ரூபாயாகும். அதில் H2 நுகர்வோருக்கான தொகை 744 கோடி ஆகும். LT நுகர்வோருக்கான தொகை 1,449 கோடி ஆகும். LT நுகர்வோரில் வீடுகளுக்கான பில் தொகை மட்டும் ஏப்ரலில் 385 கோடி ரூபாயாக இருந்தது. ஊரடங்குக்கு முந்தைய காலத்தை உள்ளடக்கிய மார்ச் மாதத்தில் 1,227 கோடி ரூபாயாக இருந்த HT நுகர்வோர் பில் தொகை ஏப்ரலில் 744 கோடியாக வீழ்ச்சியடைந்தது. மார்ச் மாதம் 382 கோடியாக இருந்த வீட்டு மின் இணைப்புக்கான பில் தொகை ஏப்ரலில் 385 கோடி ரூபாயாக சற்றே உயர்ந்தது. ஆனால் அதுவே முழு ஊரடங்குக்கு பின் வெளியான ஏப்ரல் மாதத்திற்கான வீட்டு மின் இணைப்புக்கான பில் தொகை 766 கோடி ரூபாயாக மின்னல் வேகத்தில் உயர்ந்தது. ஊரடங்கின் போது 2 மடங்குக்கும் அதிகமாக மின் நுகர்வு உயர்ந்ததை இது காட்டுவதாக உள்ளது என்று மின்வாரியம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஜூன் மாதத்திற்கான வீட்டு இணைப்புக்கான பில் தொகை வெளியாகி அதிர்ச்சி அளித்துள்ளது. அதில் வீடுகளுக்கான மின் இணைப்பு தொகை 991 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கும் தகவலை News18 தொலைக்காட்சி உறுதிப்படுத்தியுள்ளது. மார்ச் மாதம் 385 கோடி ரூபாயாக இருந்த பில் தொகை சுமார் 1,000 கோடி ரூபாயை நெருங்கியிருப்பது News18க்கு கிடைத்த தகவலில் தெரியவந்துள்ளது. இதற்கு முந்தைய மாதத்தில் விடுபட்ட தொகையை பில்லில் சேர்த்ததால் பில் தொகை 3 மடங்கு உயர்வு போல் தெரிவதாக மின்வாரியத்தினர் கூறுகின்றனர். அதே நேரத்தில் மின் கணக்கீட்டு முறையில் நிகழ்ந்த மாற்றத்தால் இந்த மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட நுகர்வோர் கூறுகின்றனர். News18 செய்திகளுக்காக எஸ் சசிதரன். உத்தரப்பிரதேசத்தில் பத்திரிகையாளர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ராமராஜ்யம் என கூறிவிட்டு குண்டர்களின் ராஜ்யம் நடைபெறுவதாக ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் பத்திரிகையாளராக பணியாற்றி வந்த விக்ரம் ஜோஷி கடந்த 20ஆம் தேதி தனது மகள்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்டார். மகள்கள் கண்முன்னே சுடப்பட்ட விக்ரம் ஜோஷி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முன்னதாக கடந்த 16ஆம் தேதி விக்ரம் ஜோஷியின் மருமகளை சிலர் கிண்டல் செய்ததாகவும் அதுகுறித்து காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் விக்ரம் ஜோஷி சுடப்பட்டதால் போலீசார் 9 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் காவல் ஆய்வாளர் ஒருவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஜோஷியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்றும் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். ஜோஷி குழந்தைகளின் கல்விச் செலவை அரசே ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பத்திரிகையாளர் கொல்லப்பட்டதை கடுமையாக கண்டித்துள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ராம்ராஜ்யம் என அளிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கைக்கு பதிலாக உத்தரப்பிரதேசத்தில் குண்ட ராஜ்யம் என குற்றம் சாட்டியுள்ளார். சட்டத்திற்கு புறம்பாக குற்றவாளிகள் நடந்து கொள்வது குறித்து மாநில அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அம்மாநிலத்தில் ஜங்கிள் ராஜ் நடைபெறுவதாகவும் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி விமர்சித்துள்ளார். இதனிடையே நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு உறவினர்கள் விக்ரம் ஜோஷியின் உடலை பெற்றுக் கொண்டனர். இதையடுத்து போலீஸ் பாதுகாப்புடன் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.